நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள் 6.50 மா எக்ஸாம்பிள் 6.50 என்ன கேட்டாங்க பாருங்க ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பாயிண்ட்ஸ் 5, -5, -10 ஓகேவா -5, -5, -10 அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் த பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன்ஸ் த பாசஸ் த்ரூ த பாயிண்ட்ஸ் 4, 1, 2 அண்ட் 7, 5, 4 அண்ட் த பிளேன் x-y + z = 5 என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணக்கூடிய லைன் அண்ட் x-y + z = 5 இந்த பிளைன் இந்த பிளைனுக்கும் இந்த 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணும் போது ஒரு லைன் கிடைக்குங்கள லைனுக்கும் உரிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பயணப்படணும் அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த கிவன் பாயிண்ட்டுக்கும் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்கப்பா ஓகேவா அதாவது ஒரு பாயிண்ட் கிவன் பாயிண்ட்டு அடுத்தபடியாக ஒரு லைனை டைரெக்டாக கொடுக்காம அந்த லைனை ஜாயின் பண்ணக்கூடிய 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த 2 பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம லைன் ஃபைண்ட் பண்ணணும் அந்த லைனுக்கும் பிளேனுக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் பண்ணணும்ல அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கும் கிவன் பாயிண்ட்டுக்கும் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் கேட்டுருக்காங்க ஓகேவா ஆமாம் ஃபைனலாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 பாயிண்ட்ஸ் போடணும் ஓகேவா சரி இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டை ஏன் கொடுத்துருக்காப்போ செகண்ட் பாயிண்ட் பி கொடுத்துருக்காங்க இந்த ஏயும் பியும் ஜாயின் பண்ணக்கூடிய லைனோட ஈக்குவேஷன் பயன்படலாமா The Cartesian form of the straight line is, okay, சரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1, y1, z1 வச்சுக்கோங்க பாயிண்ட் ஏவை பாயிண்ட் பியை வந்து x2, y2, z2 எடுத்துக்கலாமா ஓகே 2 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய லைனோட ஈக்குவேஷன் ஃபார்ம் என்ன x-x1 / x2-x1 = y-y1 / y2-y1 = சப்ஸ்டிட் பண்ணுங்கள் x-4 / 7-4 = y-1 / 5-1 = z-2 / 4-2 = 2 ஓகே இது வந்து லைனோட என்ன ஃபார்மு கார்டீசியன் ஃபார்மா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா திஸ் லைன் இஸ் ஈக்குவல் என்ன எடுத்துக்கோங்க லாம்டான்னு எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ தனித்தனியே ஈக்குவல் பண்ணுங்கள் இந்த லைன் மேலே உள்ள ஒரு பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுங்கள் x-4 / 3 = λ x-4 = 3λ அப்போ x = 3λ + 4 y-1 / 4 = λ அப்போ தேர்ஃபோர் y = 4λ + 1 வருமா z-2 / 2 = λ அப்போ தேர்ஃபோர் z = 2λ + 2 அப்போ தேர்ஃபோர் எனி பாயிண்ட் ஆன் தி லைன் x, y, z ஆன்சர் என்ன x வந்து 3λ + 4, y வந்து 4λ + 1, z வந்து 2λ + 2 ஓகே இப்போ இந்த லைன் வந்து எந்த பிளேன் மேலே இருக்குது x-y + z = 5 மேலே இருக்கா அப்போ என்ன பண்ணுறீங்க இந்த எக்ஸுக்கு போல 3λ + 4 இந்த ஒய்க்கு போல 4λ + 1 இந்த இஜெட்டுக்கு போல 2λ + 2 சப்ஜெக்ட் பண்ணலாமா சப்ஜெக்ட் பண்ணுங்கள் 3λ + 4 - 4λ + 1 + 2 அதாவது இஜெட் மட்டும் தான் இருக்குது அப்போ 2λ + 2 = 5 இந்த மைனஸ் ஒன்று உள்ள பண்ணுங்கள் -4λ - -1 இப்போ பாருங்கள் 3λ - 4λ - λ + 2λ ஆன்சர் என்ன லாம்டாவா அடுத்து பாருங்கள் 4 + 2 - 1 எவ்வளோ 5 அப்போ λ + 5 லெஃப்ட் சைடு இஸ் ஈக்குவல் ரைட் சைடு என்ன 5 இந்த 5 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அப்போ λ = ஆன்சர் என்ன 0 λ = 0 சொல்லி இந்த x, y, z சப்ஜெக்ட் பண்ணுங்கள் அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன வரும் பாருங்க x, y, z = λ = 0 மட்டும் அடுத்து λ = 1 அடுத்து λ = 2 அப்போ 4, 1, 2 இஸ் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனா இப்போ நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கா இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த கிவன் பாயிண்ட்டுக்குலப்பா ரெண்டுக்கும் என்னது டிஸ்டன்ஸ் பயணப்படணும் ஓகேவா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பாயிண்ட்ஸ் 5, -5, -10 அண்ட் 4, 1, 2 ஓகேவா ஓகே ஃபஸ்ட் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1, y1, z1 வச்சுக்கோங்க செகண்ட் பாயிண்ட்டை x2, y2, z2 வச்சுக்கலாமா ஓகே டிஸ்டன்ஸ் போடுங்க ஃபார்ம் என்ன √3 √x2 - x1 / y2 - y1 / z2 - z1 / 4 - y (1)² + 2 + 10 2 -5 - 1 - 1 / 2 6 2 + 10 12 √ -1 / 2 + 1 6² 36 12² 144 இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள் √181 அப்போ டி இஸ் ஈக்குவல் டு √181 யூனிட்ஸ் ஓகேவா இந்த ஆன்சர் வந்து புக்கில் இந்த ஆன்சர் வந்து தப்பாக அவுட்புட் பண்ணிப்போம் அதை மாற்றிக்கணும் அப்போ டி இஸ் ஈக்குவல் டு √181 யூனிட்ஸ் ஓகேங்களா